வரலாற்று ரகசியங்களின் வீடியோவை கிளிக் செய்ததற்கு ரொம்ப நன்றி. ஹிரண்யகசிபுவை அளிப்பதற்காக மகாவிஷ்ணு எடுத்த நான்காவது அவதாரம் தான் நரசிம்ம அவதாரம். இந்த நரசிம்ம அவதாரம் நிகழ்ந்ததாக கூறப்படும் மகோபிலத்தை பற்றி இன்று நாம் பார்க்கலாம் வாருங்கள். ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் உள்ளது அகோபிலம். இந்த அகோபிலத்தில் கருடாத்திரி என்கின்ற மலையில் தான் நரசிம்ம அவதாரம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. அந்த மலையை பார்ப்பதற்கே ஒரு தூண் போல் இருக்கிறது. இந்த மலை சுமார் 3500 அடி உயரம் கொண்டதாக இருக்கிறது. நரசிம்ம அவதாரம் நிகழ்ந்ததாக கூறப்படும் அந்த இடத்திற்கு உக்ரஸ்தம்பம் என்கின்ற பெயர் ஒன்று உள்ளது. அதற்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது. அதன் பேர் நரசிம்ம சேஸ்திரம் என்கின்ற இன்னொரு பெயர். கீழகோபிலத்திலிருந்து உக்ரஸ்தம்பத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் 16 கிலோமீட்டர்கள் காட்டில் பயணிக்க வேண்டும். இங்கே கீழகோபிலத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்ட மலர் நரசிம்மர் கோவில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மலை ஏற ஏற மொத்தம் 9 நரசிம்மர் கோவில்கள் இருக்கிறது. இதை நவ நரசிம்மர் கோவில்கள் என்றும் அழைக்கிறார்கள். இந்த மலை மேல் பாவனாச்சி என்கின்ற ஆற்றும் உள்ளது. இந்த ஆற்று ஊட்டெடுக்கும் இடத்தில் சிகப்பாக ஒரு திரவம் ஒன்று இருக்கிறது. இதை நரசிம்மர் ஹிரண்யகசிபுவை அழித்துவிட்டு இரத்தக்கரியை வந்து கழுவ இடம் என்றும் கூறுகிறார்கள். இந்த கருடாத்திரி மலை மேல் ஒரு பழைய மண்டபமும் இருக்கிறது. அது 620 வருடங்களுக்கு முன்பு வேத பாடசாலையாக இருந்திருக்கும் என்று சிலர் கூறுகிறார்கள். உக்ரஸ்தம்பம் செல்வது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. காட்டு வழியில் பயணிக்க வேண்டும். மலை ஏறும் பொழுது சிங்கம் புலி இருப்பதாகவும் சிலர் கூறுகிறார்கள். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம இதுக்கு நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க.